ஓம் கணபதியை போற்றி, சிவாய நம, குருவே சரணம். சிகரம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலனை காணலாம். 12 ராசிகளுக்கான பலன்கள். கணித்தவர் பரணி எஸ்.மீனா, ஜோதிடர் விநாயகர் ஜோதிட நிலையம், கரூர். இன்றைய நாள் சார்வரி வருடம் ஆடி மாதம் 7 நாள், ஜூலை மாதம் 22 தேதி புதன்கிழமை. இன்று சூரிய உதயம் 6:01. ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், திதி துவிதியை, யோகம் சித்தியோகம், நாள் கீழ்நோக்கு நாள், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மகரம், உத்திராடம் மற்றும் திருவோணம். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். மேசராசினியர்களே, மேசராசினியர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள் என்றே கூறலாம். தாயாரால் அனுகிரகம் மிக சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடும். புதிய வண்டி வாகனம் வாங்கவும் ஏறவும் சாலச்சிறந்தது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வீண் விரை செலவுகள் வரக்கூடும். பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடும். நீங்கள் விரும்பிய பெண்களுக்கான இன்று ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமான நாளாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. வீட்டில் உள்ள மனைவி மற்றும் பெண்களுக்கான ஆடம்பர பொருட்கள், ஆடை ஆபரணம், வஸ்திரங்கள் வாங்க உகந்த நாட்களாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. குழந்தைகளின் கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவார்கள். தொழில் மேன்மையும் லாபமும் காணப்படும். உத்தியோகஸ்தரர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவார்கள். இன்று தொலைத்தொடர்பு வாயிலாக நல்லதொரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை வந்தடையும். கூட்டு தொழிலால் லாபமும் மேன்மையும் காணப்படுவீர்கள். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடியதாகவும் இன்று ஒரு சுகமான நாட்களாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் ஆரஞ்சு கலர் மற்றும் வெண்மை நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் மற்றும் ஆறுபடை முருகப்பெருமானை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று முயற்சியால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாக உள்ளது. சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் உள்ளது. தாயாருக்கான சற்று விரை செலவுகள் வரக்கூடும், கவனத்துடன் இருக்க வேண்டும். வண்டி வாகனத்திற்கான விரை செலவும் வரக்கூடும், கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்று ஆடம்பர பொருட்களுக்காக விரை செலவுகள் வரக்கூடிய வண்ணம் இருப்பதால் இன்று ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. இன்று தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படக்கூடும், மன சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும். இன்று தொழிலால் சற்று பிரச்சனைகளும் லாபம் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கக்கூடிய சூழலில் உள்ளது. உத்தியோகஸ்தரர்கள் உயர் அதிகாரிகளிடம் சற்று பிரச்சனையை சந்திக்கக்கூடும். இன்று கூட்டு தொழிலால் நல்ல லாபமும் மேன்மையும் காணப்படுவீர்கள். நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவே உள்ளது. இன்று நீங்கள் ஏதோ ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வது சாலச் சிறந்தது. இருப்பினும் ஏதேனும் முக்கிய பாண்டு பத்திரங்களை கையெழுத்திடுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று நட்பு வட்டாரங்களால் விரை செலவுகள் வரக்கூடி இருப்பதால் நீங்கள் பேச்சை நிதானமாகவும் கவனமாகவும் பார்த்து கையாள வேண்டும். நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் பச்சை நிறம் மற்றும் லேசான ஊதா நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாள் என்றே கூறலாம். நீங்கள் நினைத்தவர்களை இன்று சந்திக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் இன்று மிக சிறப்பாகவே இருக்கும். வராத கடன் இன்று வசூலாகும். பணப்புழக்கம் இன்று தாராளமாகவே இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலால் மேன்மையும் லாபமும் காணப்படுவீர்கள். உத்தியோகஸ்தரர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவீர்கள். தாயாருக்காக சற்று விரை செலவுகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் வருவாயும் மிக சிறப்பாக இருக்கும். உங்களது உடல் நலத்தில் சற்று அக்கறையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். தொலைதூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வண்ணமாகவே இருக்கும். குழந்தைகளுக்கான சற்று விரை செலவுகள் வரக்கூடும், கவனத்துடன் இருக்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரணம் போன்ற உயர்ந்தரக பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்க இன்று ஏற்ற நாட்களாகவும் உகந்த நாட்களாகவும் உள்ளது. இன்று நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று தொலைத்தொடர்பு வாயிலாக மதிய வேலைக்கு பிறகு நல்லதொரு செய்திகள் வந்தடையும்.
இன்று வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் காவி நிறம் மற்றும் சிவப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகப் பெருமானை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று சற்று குழப்பமான நாள் என்றே கூறலாம். வீண் விவாதங்கள் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது சாலச் சிறந்தது. தாயாருக்காக சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். உங்களது உடவுக்காகவும் சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். மருத்துவ செலவுகள் வரக்கூடும். கவனத்துடன் இருக்க வேண்டும். பெண்களிடம் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது சாலச் சிறந்தது. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. குழந்தைகளுக்கான கல்வி உடல் ஆரோக்கியத்திற்காக சற்று விரைவு செலவுகள் செய்யக்கூடும். குழந்தைகளின் மேம்பாக்கான விஷயத்திற்காகவும் சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். கூட்டு தொழிலால் சற்று பிரச்சனைகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தரர்கள் சற்று மனப்பிரச்சனையை சந்திக்கூடிய வண்ணமாக இருக்கும். இன்று வண்டி, வாகனம், வீடு, மனை போன்ற பத்திரங்களில் கையெழுத்திடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். புதிய வண்டி வாகனம் வாங்குவதையும் ஏறுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். யார் ஒரு இடவரும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எதுவும் நிர்ணயம் செய்து கொள்வதை இன்று தவிர்த்து கொள்ள வேண்டும். புதிய தொழில் தொடங்குவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் நிதானத்துடனும் கவனத்துடனும் எந்த ஒரு விஷயங்களும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுவது மிகவும் நன்று. ஏனென்றால் இன்று உங்களுக்கு குழப்பமான மனநிலையே காணப்படும். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்கள் இன்று சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். வீண் அம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். இருப்பினும் விரைவு செலவுகள் உங்களுக்கு தலை தூக்கி நிற்கும். தொலைத்தொடர்பு வாயிலாக சற்று மனசஞ்சனங்கள் ஏற்படக்கூடிய செய்திகள் உங்களை வந்தடையும். வெளியூர் பயணங்களால் சற்று விரயம் ஏற்படக்கூடும். சிறு சிறு அலைச்சல்களை சந்திக்கக்கூடும். வீட்டில் உள்ள பெண்களுக்கான விரைவு செலவுகள் செய்யக்கூடும். தாயார் தந்தையாருக்காக உடல்நலத்திற்காக சற்று விரைவு செலவுகளும் வரக்கூடும். தாய் தந்தையரிடையே சற்று மனப்பிரச்சனை போராட்டங்கள் ஏற்படக்கூடும். கவனத்துடன் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ளோரை அனுசரித்து செல்ல வேண்டும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இன்று தவிர்ப்பது மிகவும் நன்று. ஏதொரு பாண்டு பத்திரங்களில் கையெழுத்திட வேண்டாம். கையெழுத்து மீறியிட்டால் விரைவு செலவுகளை சந்திக்க நேரிடும். இன்று வண்டி வாகனங்கள் வாங்கவும் ஏறவும் தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. வீடு, மனை, பாண்டு பத்திரங்கள் வாங்குவதையும் விற்பதையும் இன்று தவிர்த்து கொள்வது சாலச் சிறந்தது. இன்று பெண்களால் விரைவு செலவுகள் நிகழக்கூடிய வண்ணமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயங்களையும் பலமுறை யோசித்து செயல்படுவது மிகவும் சாலச் சிறந்தது. இன்று தொழிலுக்காக எந்த புதிய முதலீடும் இட வேண்டியதில்லை. உத்தியோகஸ்தர்கள் சற்று பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வண்ணமாக இருப்பதால் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நட்பு வட்டாரங்களை கவனமாக கையாள வேண்டும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் மெரூன் கலர் மற்றும் வெண்மை நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் பார்வதி தாயாரையும் மற்றும் சிவபெருமானை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இன்று லாபகரமான நாள் என்றே கூறலாம். லாபத்தால் அபிரீதமாக இருக்கக்கூடிய நாட்களாகவும் தொழிலால் லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. உத்தியோகஸ்தரர்கள் உயர்ந்த நன்மதிப்பையும் பாராட்டியும் பெறப்படுவார்கள். இன்று கூட்டு தொழிலால் மேன்மையும் லாபமும் கிடைக்கும் வண்ணமாக இருக்கும். இன்று நட்பு வட்டாரங்களால் நல்லதொரு செய்திகள் வந்தடையும். வீட்டில் உள்ள மனைவி மற்றும் பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். இன்று நீங்கள் ஏதேனும் புதிய தொழில் தொடங்க உகந்த நாட்களாகவும் உள்ளது. தொழிலில் புதிய முதலீடுகள் இடவும் அது லாபமாக கிடைக்கக்கூடிய வண்ணமாகவும் இருக்கும். இன்று ஏதேனும் கேஸ் நடந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு லாபகரமான செய்தியை உங்களுக்கு வந்தடையும். இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய நாட்களாகவும் உள்ளது. கூட்டு தொழிலால் கூட்டாளிகளால் லாபமும் மேன்மையும் காணப்படுவீர்கள். தொழில் அந்தஸ்தில் இன்று உயர்ந்த நிலையே காணப்படுவீர்கள். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்த நாட்களாகவே இன்றைய நாள் அமைந்துள்ளது. நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் வெண்மை நிறம் மற்றும் அடர்ந்த பச்சை நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் தாயாரை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியமான நாள் என்றே கூறலாம். இன்று பாக்கியத்திற்கு குறைவில்லாத நாளாகவும் இருக்கும். கோவில் வழிபாடுகளால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் முதியோர்களின் ஆசை கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. தந்தையரின் வருகைகள் தனவரவு மிக சிறப்பாகவே இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கல் மிக அற்புதமான நாளாகவே கருதப்படும். இன்று யாரொருவனுக்கும் நீங்கள் செய்த உதவி இன்று பெரும் பாக்கியத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும். யாரொருவருக்கு இன்று ஜாமீன் பொறுப்பு ஏற்றுக்கொண்டாலும் அதை நீங்கள் நிறைவேற்றும் வண்ணமாக வாக்கை காப்பாற்றும் வண்ணமாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று தனவரவு சிறப்பாக
மகிழ்ச்சியாகவே இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் மேன்மையும் லாபமும் காணப்படுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் உயர்ந்த நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறப்படுவீர்கள். குழந்தைகளின் கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவார்கள். தாயாருக்காக சற்று விரைய செலவுகள் வரக்கூடும், இருப்பினும் அதற்கு தகுந்த வருவாயும் கிடைத்துவிடும். தொலைதூர பயணங்களாலும் சிறு சிறு பயணங்களாலும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாகவே இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் இளம் சிவப்பு நிறம் மற்றும் சந்தன கலர் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி தேவி மற்றும் பிரம்மாவை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று தனவரவு நிறைந்த நாள் என்றே கூறலாம், பாக்கியமான நாள் என்றே கூறலாம். கோவில் வழிபாட்டால் குதூகலம் காணக்கூடிய நாட்களாகவும் தானம் தர்மங்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. தாய் தந்தையரின் வருகையால் இன்று தனவரவு மிக சிறப்பாகவே இருக்கும். இன்று கோவில் வழிபாட்டாலும் அன்னதானம் செய்வதாலும் மனம் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இன்று பெரியோரின் வருகையால் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. கூட்டு தொழிலால் லாபமும் மேன்மையும் காணப்படுவீர்கள். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்ப தொழிலால் மேன்மையும் லாபமும் கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகஸ்தரர்கள் உயர்ந்த அந்தஸ்தையும் பாராட்டியும் பெறப்படுவீர்கள். குழந்தைகளுக்கான கல்வி உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவார்கள். உற்றார் உறவினர் வருகையால் மகிழ்ச்சிகரமான இருக்கக்கூடிய நாட்களாக உள்ளது. தொலைதூர பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் தொலைத்தொடர்பு வாயிலாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று பெண்களால் சாதகமான சூழ்நிலையில் நிலவக்கூடிய நாளாக உள்ளது. லாபம் இன்று மிக சிறப்பாகவே இருக்கக்கூடியதாக உள்ளது. இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் நீங்கள் செய்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று உற்றார் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக உள்ளது. நட்பு வட்டாரங்கள் தங்களுக்கு உதவி கொடுக்கும் வண்ணமாகவே இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் வாடாமல்லி நிறம் மற்றும் கத்திரிப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தியை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நட்பு வட்டாரங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் என்றே கூறலாம். வீட்டில் உள்ள மனைவி மற்றும் பெண்களால் இன்று அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமைந்துள்ளது. குழந்தைகளின் கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவார்கள். இன்று வண்டி வாகனம் வாங்க இருக்கக்கூடிய சூழலில் இருப்பவர்கள் வண்டி வாகனம் வாங்கலாம், ஏறலாம். சிறந்த நாட்களாக உள்ளது. இன்று வீடு மனை பாண்டு பத்திரங்களில் கையெழுத்திட உகந்த நாட்களாகவும் ஏற்ற நாட்களாகவும் உள்ளது. இன்று வீடு மனை வாங்க ஏற்ற நாட்களாகவும் உள்ளது. தாய் தந்தையரின் வருகையால் இன்று சிறப்பான தனவரவு கிடைக்கக்கூடும். இன்று நட்பு வட்டாரங்களாலும் கூட்டு தொழிலாலும் நன்மை பயக்கக்கூடிய நாளாகவே உள்ளது. தொழிலில் மேன்மையும் லாபமும் காணப்படுவீர்கள். இரண்டு நாட்களாக இருந்த மன சங்கடங்கள் குறைந்து இப்பொழுது நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று ஏதோ ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கவிருப்பினும் அந்த முடிவுகளில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வண்ணமாகவே இருக்கும். நீங்கள் சிறு சிறு பயணங்களால் இன்று வெற்றி காணக்கூடிய நாட்களாகவும் சகோதரன் சகோதர வழியில் இன்று ஆதரவு கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இன்று ஏதோ ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் அந்த முக்கிய முடிவுகளில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வண்ணமாகவே இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் மஞ்சள் நிறம் மற்றும் கருவூத நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும், இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பராசக்தி அம்மன் மற்றும் விநாயகப் பெருமனை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். மகர ராசினியர்களே, மகர ராசினியர்கள் இன்று சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் சந்திராஷ்டிரம் நடக்கவிருப்பதால் உத்தராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக செல்ல வேண்டும். தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறு சிறு பயணங்களாலும் அலைச்சல்கள் வரக்கூடும், கவனத்துடன் செயல்பட வேண்டும். தாய் தந்தையரின் உடல்நலத்தில் அதிக அக்கறையும் கவனமும் காட்ட வேண்டும். குழந்தைகளுக்கான கல்விக்காகவும் மற்றும் உடல்நலத்திற்காகவும் வீண் விரைய செலவுகள் வரக்கூடும். வீட்டில் உள்ள பெண்களிடம் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்கல் வரக்கூடும், அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்பத்தினர் உள்ளவரிடையும் அனுசரித்து செல்லுதலும் பேச்சை நிதானமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும். பேச்சால் வீண் விவாதங்கள் வம்பு வழக்குகள் வரக்கூடிய சூழல் இருக்கும். இன்று பண தட்டுப்பாடு நிறைந்த நாளாகவே இருக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடற முடியாமல் தவிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கும். இன்று ஏதோ ஒரு பிரச்சனைகள் வலுவாக வரக்கூடிய இருப்பதால் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் மெரூன் கலர் மற்றும் வெண்மை நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும்,
நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்துள்ள சூரிய பகவான் மற்றும் சிவபெருமானை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்று சிறப்பான நாள் என்றே கூறலாம். இன்று நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று துணைவியரால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்று சப்போர்ட் வெகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாகவே இருக்கும். இன்று பணப்புழக்கம் தாராளமாகவும் ஏராளமாகவும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இன்று எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். இன்று தொலைத்தொடர்பு வாயிலாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்தடையும். இன்று தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலால் லாபமும் மேன்மையும் காணப்படுவீர்கள். உத்தியோகஸ்தரர்கள் உயர்ந்த அதிகாரிகளின் நன்மதிப்பையும் பாராட்டியும் பெறப்படுவார்கள். குழந்தைகளின் கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக நிறைய செலவுகள் சற்று வந்த வண்ணம் இருக்கும். பெண்களுக்கான ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் போன்றவற்றை வாங்கி கொண்டு சுபவிரய செலவுகளாக மாற்றிக்கொள்ளலாம். இன்று தொலைதூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் குறிப்பாக நட்பு வட்டார பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் மஞ்சள் நிறம் மற்றும் ரோஸ் கலர் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் தாயாரை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். மீனராசினியர்களே, மீனராசினியர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. கோர்ட் வழக்கு கேஸ் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று இழுபறியாகவே இருக்கும். இன்று காவல்துறை அதிகாரிகளிடமிருந்தும் சற்று பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கவனத்துடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கான வீண் விரைய செலவுகள் வரக்கூடும். கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் வாங்குவதையும் விற்பதையும் ஏறுவதையும் இன்று தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுதல் மிகவும் சிறப்பு. வீட்டில் உள்ள பெண்களுக்காக சற்று விரைய செலவுகள் செய்யக்கூடும். இருப்பினும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருப்பதால் பேச்சில் நிதானமும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். அண்டை அயலர்களுடன் வீண் விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலுக்கான விரைய செலவை சந்திக்க நேரிடும். நட்பு வட்டாரங்களுக்காக விரைய செலவுகளை சந்திக்க நேரிடும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். ஆகையால் நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் சாலச் சிறந்தது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் இளம் சிவப்பு நிறம் மற்றும் கரு ஊதா நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆதி பராசக்தி அம்மன் மற்றும் விநாயகப் பெருமனை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். நேயர்களே, இன்று 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். இனி நாளை காலை இதே நேரம் இதே யூடியூப் சேனல் மற்றும் சிகரம் தொலைக்காட்சியிலும் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். வணக்கம் நேயர்களே, நன்றி, வணக்கம். உங்கள் அன்புடன் பரணி எஸ்.மீனா ஜோதிடர், விநாயகர் ஜோதிட நிலையம், கரூர். நீங்கள் போன் மூலமாகவும் நேரடியாகவும் ஜாதகம் பார்க்க அணுக வேண்டிய அலைபேசி எண் 8526938598 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.